அருமையானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த கொரோனா காலத்தில் நம்ம வாழ்ந்து வரோம் இல்லையா? அரசாங்கம் நமக்கு என்ன அறிவுறுத்துதுன்னா, நீங்கள் சுத்தமாயிருங்கள், அடிக்கடி கையை கழுவுங்கள் என்று சொல்லுது. ஏன்னா நம்ம அடிக்கடி சோப்பு போட்டு கையை கழுவுறதால இந்த நோய் தொற்று நமக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சானிடைசர் அடிக்கடி போட்டு, இந்த கிருமி நாசினி போட்டு, நம்ம கை ரேகையே என்ன ஆயிடுச்சு, தேஞ்சி போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், போட்டு போட்டு கழுவுறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த நோய் தொற்று வந்துடக்கூடாது என்பதில் நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ பாருங்களேன், நம்ம உடலில் ஒரு நோய் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கிறோம். அப்போ இந்த உடலில் ஒரு பாவம் வந்து சேரலாமா? ஏன்னா ஆண்டவர் சொல்லறாரு, ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார், ஆகவே நாமும் பரிசுத்தராக இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல நாம உடல்ல நோய் வந்துடக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிற நாம இந்த உடல்ல பாவம் வந்துடக்கூடாது என்பதை நாம் எப்படி அதை போக்கலாம் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவை நாம் வந்து அணிந்து கொள்ளணும். ஆண்டவரை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது நாம் தூய்மையாகிறோம். நம் உடல் மட்டும் தூய்மையாகலை, நம்முடைய உள்ளமும் தூய்மையாகிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள், சுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஆகவே நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் எந்த விதமான தீமையும் பாவமும் நம்மை அணுகாதபடி நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் செய்தால் போதும், நம்முடைய வாழ்வு பரிசுத்தமாக இருக்கும். கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் பரிசுத்தராக இருப்பதே போல நாங்களும் இந்த நாளிலே பரிசுத்தராக இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்வை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.